தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 22வது அதிகாரம் 51வது வசனம். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கும். எதை தொட்டாலும் தோல்வியில் முடியும். எந்த முயற்சி எடுக்கவும் மனம் ஒத்துழைக்காது. வாழ்க்கையே முடிந்து விடுமோ என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் தேவன் உங்களை உங்கள் டெஸ்டினியை அடைய வைப்பதற்காக தயார்படுத்துகிறார். அதனால் தான் உங்களுக்கு இவ்வளவு சங்கடமாக கஷ்டமாக இருக்கிறது அந்த சூழ்நிலை. இதுதான் உண்மை. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் யூதாசு இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்த பின்பு இயேசுவை சுற்றி நின்றவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டிவிட்டான். அப்போதுதான் இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். சில நேரங்களில் நாம் தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுத்து நம்முடைய சுய முயற்சியை செயல்களை நிறுத்த வேண்டியுள்ளது. ஏனெனில் தேவன் அவருடைய திட்டம் நிறைவேற அதை அனுமதித்திருக்கிறார். இயேசு பிடிக்கப்பட்ட பின்பு சீடர்கள் ஐயோ அவ்வளவுதான் என்று பயந்திருப்பார்கள். அவருக்கு விரோதமாக வந்தவர்கள் ஆகா அகப்பட்டு விட்டான் என்று சந்தோஷத்தில் திளைத்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றதான் விரோதிகளையும் தேவன் பயன்படுத்துகிறார் என்பது அவர்களுக்கு அப்போது தெரியாது. சிலுவையே நடக்க இருந்த மாபெரும் அற்புதம் அவர்களுக்கு தெரியாது. சாத்தான் தோற்று போகப் போகிறான், அவனை இயேசு கிறிஸ்து காலின் கீழே நசுக்கப் போகிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. பிசாசு தன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொள்வது போல பிசாசு தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்வது போல இயேசுவை சிலுவையில் அறைய வைத்து விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு பெரிய விஷயங்கள் சிலுவையில் நடந்திருக்கிறது. நம்முடைய சுக வாழ்வுக்காக அவர் அவ்வளவு கொடுமைகளையும் சிலுவையில் தாங்கினார். உலகின் ஒட்டுமொத்த பாவத்திற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணிவிட்டார். பிசாசானவனை பயன்படுத்தியே அவனை ஜெயித்து விட்டார். அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை முள் மாதிரி குத்தி கொண்டே இருக்கிறதா? அந்த நபரை அந்த பிரச்சனை தான் உங்கள் வாழ்வின் உயர்வுக்கு வெற்றிக்கு தேவன் பயன்படுத்தப் போகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்வதைப் போல சுயமுயற்சியை விட்டுவிடுங்கள். தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுங்கள். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். விளைவு உங்கள் உயர்வு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி இயேசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, வழி நடத்துகிறீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இயேசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க இயேசப்பா. அம்மேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. என்னென்ன காரணங்களுக்காக அவங்க ஜெபிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் இயேசப்பா. அம்மேன். பேரனி நல்வாழ்வுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க இயேசப்பா. அம்மேன். கணவன் பிரிந்து போன கணவன் ஒன்றாய் வந்து சேரணுங்கிறதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. அம்மேன். அப்பா பையனி நல்ல தூக்கத்திற்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. எக்ஸாம் நல்லா எழுதணுங்கிறதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. சொந்த வீட்டிற்காக, கடன் அடைக்கப்படுவதற்காக. அம்மேன். நோய்கள் சரியாகணுங்கிறதுக்காக. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இயேசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. நாங்கள் உங்கள் நாமத்தில் கேட்குறோம் இயேசப்பா. உங்கள் பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மிடம் கேட்கிறோம் இயேசப்பா. இப்பொழுதே அப்பா ஸ்தோத்திர இயேசப்பா, அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யுங்க இயேசப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படும்படிக்கு அவர்களை நீங்கள் சாட்சியாக எழுப்புங்க இயேசப்பா. இன்றைய வசனத்தில் அப்பா நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் இயேசப்பா. இனி எங்களுடைய சுய முயற்சியை நாங்கள் விட்டு விடுகிறோம் இயேசப்பா.
அம்மேன் ஸ்தோத்ர இயேசப்பா, உம்முடைய திட்டத்திற்கு முழுவதும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசப்பா. அம்மேன், எங்களை அப்பா பாதிக்க வைத்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை வைத்தே நீங்கள் எங்களை உயர்வுக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கீங்க இயேசப்பா. அம்மேன், யார் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அந்த மனிதர் அப்பா எங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் பயன்படுத்த போகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் எத்தனையோ சாட்சிகளை பார்க்குறோம் இயேசப்பா. அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அப்பா ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி வைக்கிறீங்க இயேசப்பா. அப்பா, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறீங்க இயேசப்பா, அதுக்காக நன்றி. அம்மேன், என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மேன் ஸ்தோத்ர இயேசப்பா, ஒளியக்காரியாகிய நான் அம்மேன் தீர்க்க தரிசனமாக இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிற இயேசப்பா, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற காரியம் அவர்களால் கிரகிக்க முடியாது. அம்மேன், கண்களால் பார்க்க முடியாது, இருதயத்தால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க இயேசப்பா. அம்மேன், விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை செய்யுங்க இயேசப்பா. சந்தேகப்படுகிற பிள்ளைகளினுடைய இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் துவக்குங்க இயேசப்பா. உங்கள் பிள்ளைகள் ஒருவராகிலும் இயேசப்பா வீழ்ந்து போகாதபடிக்கு எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயமாக இருக்க வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி இயேசப்பா. அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுங்க. இன்று இரவு அவர்களுக்கு சுகமான தூக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கேட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.